வணக்கம். டிடி டிவியின் மனிதியாள செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பொதுச்சந்தை துர்நாற்றம், பொதுமக்கள் விசனம். யாழில் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி மீது மர்மரவர்கள் தாக்குதல். இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தில் எல்லையில் பதட்டம், 3 பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி பொதுச்சந்தை நீண்டகாலமாக துர்நாற்றம் வீசி வருவதாகவும், இதனால் வர்த்தகர்கள் பொதுமக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர். குறித்த பொது சந்தையில் அமைந்துள்ள மலசன கூடம், அதே அண்மித்த பகுதிகள் இவ்வாறு துர்நாற்றத்துடன் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் புதிதாக மலசல கூடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் அது பாவனைக்கு கையளிக்கப்படவில்லை எனவும், 380 வர்த்தகர்கள் அங்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் தொற்று நோய்களுக்கும் சுவாச நோய்களுக்கும் மக்கள் ஆளாகும் முன்னர் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், கரைச்சி பிரதேச சபையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி ஒருவர் மீது இனந்தறியாதவரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். 28 வயதான தேவேந்திரன் லோகேந்திரன் என்ற வட்டுக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமாதான ஒப்பந்தத்தையும் மீறி காஷ்மீர் எல்லையில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகளினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 3 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை பல்மா மாவட்ட எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 4 மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் மற்றும் 1 போலீசாரும் காயமடைந்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் 2 அல்லது 3 தீவிரவாதிகள் தங்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில், அப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது. அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான 3வது டெஸ்ட் போட்டி நாளை பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி நிச்சயம் வெற்றி பெறும் என பங்களாதேஷ் அணி தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே கடந்த 2006 ஆண்டே ஆஸ்திரேலியா அணி பங்களாதேஷுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடி டிவியின் மனத்தியாளர் செய்தி நிறைவடைகிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.